இந்த வீடியோ வழங்குவோர் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கேவி ஆனது இயக்கத்தில் காப்பான். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 3ல பார்க்க போறது டே 77. இன்னைக்கு நம்ம எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நேத்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரூட்டி காலர் ஆஃப் த வீக் மாதிரியே நம்ம ஒன்று பண்ணுறோம். அதாவது நம்ம ஷோவை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அவங்களோட நம்பரை இங்கே போஸ்ட் பண்ணுங்கள், அது நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷோவில் லைவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவருக்கு இப்போ கால் பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு பிக் பாஸ் ஷோவை பற்றி, நம்ம ஷோவை பற்றி அப்படின்றத தெரிஞ்சு போவாங்க. கம்ப்யூட்டர் ஜி கால் கரோ. ஹலோ சதீஷ். ஹலோ ஹலோ சதீஷ். ஆ சொல்லுங்க. ஆ நாங்கள் டாப் தமிழ் நியூஸ்லேருந்து கால் பண்ணுறோம், பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 3ல. ஆ ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சார், நான் ரெகுலராக உங்கள் ஷோ பார்ப்போம். சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாவ். ஆ நான் இந்த ஆஃபீஸ் டைம்லலாம் பிக் பாஸ் இருக்கிறதுனால நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நான் ரெகுலராக ஷோஸ் வந்து நைட் என்னால் பார்க்க முடியாது ஆஃபீஸில் இருக்கும்போது. சூப்பர். எப்பவுமே நான் அந்த ஆஃபீஸ் டைம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணேன். கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் டேக்கு கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக கால் பண்ணலாம் வராது, சும்மா தான் நினைச்சேன். கால் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ ஷோவை. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்கள் உங்களோட கருத்து. நம்ம இருக்கு என்ன ப்ரோ, உங்கள் கிரிட்டிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கு. நேற்று கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணலாம். கமல் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஷோவே பாக்குறேன். ஆனா கண்டிப்பா வந்து பிக் பாஸ் 1 அளவுக்கு கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எல்லாருமே வனிதா அவங்களா வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் நினைச்சா பார்த்தா அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருந்தது. வனிதா வந்து இப்போ ஒரு 2 எபிசோட் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வனிதா வந்து தான் விஷயங்கள்லாம் கரெக்டா கமர்ஷியல் பாயிண்ட்ல எடுத்து வச்சிருந்தாங்க. அவரோட பிக் பாஸ் எதுனாலே வந்து அது மாதிரி அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் தப்பா தான் போர்ட்ரே பண்றாங்களா, என்ன பண்றது. நேத்தே தலைவர் தான் சொல்லிட்டாரு, மேட்ச் ஹைலைட் அப்படிங்கற விஷயத்தை வச்சு ஸ்கோர் ஒண்ணுதானே. சோ நன்றி சதீஷ், இதே மாதிரி எங்களோட ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்ததுல பரவாயில்லப்பா, நம்மளையும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பாக்குறாரு அப்படின்றப்ப ரொம்ப நன்றி சதீஷ். இதே மாதிரி வந்து எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி நீங்களும் எங்க நிகழ்ச்சியில பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு கால் பண்றோம். அதுவும் லைவா நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நன்றி. ஸோ இன்றைக்கி ஷோவில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, சேரன் எவிக்ட் ஆனார், நம்ம கரெக்டாக சொல்லுவோம் ஏன் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் கேட்டிருந்தாரு. கீழே ஒரு ப்ரோ வேறு நேத்தே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அது ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா விஷயமுமே முன்னாடியே சொல்லிவிடுவோம், ஆனால் பிக்பாஸ் ஷோவோட மெயினான ஒரு கண்டென்ட் என்னென்னா அந்த அடுத்த நிமிஷம் சுவாரஸ்யம். ஸோ எதிர்பார்க்காத எதிர்பார்க்கறது தான் பிக்பாஸ் ஹவுஸு. இதில் நாங்கள் எல்லா தடவையும் என்ன பண்ணியிருந்தோம்னா முன்னாடியே சொன்னதுனால அடுத்த நிமிஷம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல், அது போகக்கூடாது அப்படின்றதுனால சேரன் எஃபெக்டான விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். பட் எங்கள் டைட்டிலில் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சேரனின் புதிய பரிமாணம் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பரிமாணம்னா என்ன, அவரோட புது அவதாரம் சொல்லலாம், புது கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான், அவர் சீக்ரெட் ரூமுக்கு அனுப்பப்பட்டார், சீக்ரெட் ரூமில் தான் இருக்கார், கண்டிப்பாக அவர் திரும்பி உள்ளே போவார். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி யாருனா தப்பாக பேசினா இப்போ துண்டாக மாட்டிப்பாங்க, இதுதான் விஷயம். ஏன்னா அடுத்த நிமிஷம் சுவாரஸ்யம் என்றைக்குமே லைஃப்பில் கெட்டுப்படக்கூடாது, கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் போர் அடிக்கும்.
ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. இன்னைக்கு டே 77 எபிசோடு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எடுத்த உடனே சேரன் சொல்கிறாரு, இப்போ பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு. சி, போர் அடியுது, என்ன அது, எதை பற்றி பேசினா லவ்லேயே போய் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுக்குறாரு. அந்த கமெண்ட்டை கேட்ட உடனே தர்ஷன் சாண்டி இவங்கெல்லாம், சார் அது இங்கே தானே சார் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இது பண்ணுறாங்க. தர்ஷன் அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து லவ்வே பண்ணாட்டாலே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியுன்ட்டு அவர் ஒரு சைடு புலம்புறாரு. வனிதா ஒரு சைடு வந்துட்டு காட்டு கத்தல் கத்துறாங்க, அப்படிலாம் இல்லை நான் வந்து நடந்தது தான் சொல்கிறேன், என்ன நடக்காதே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிறத பார்த்துட்டு பேசினாங்களா பார்க்காம பேசினாங்களான்னு தெரில, ஆனால் எல்லோரும் மாட்டினாங்க, குறிப்பாக சேரன் சார் மாட்டினார். அதோட கட் பண்ணால் சேரன் சாரும் வனிதாவும் பாத்தேரியாவில் பேசுகிறாங்க, இங்கே சாண்டியும் தர்ஷனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வனிதாவை சால்வ் பண்ணிவிட்டு வனிதா பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு வழக்கமாக என்ன பேசுவாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, நான் கரெக்டாக இருந்தேன் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சேரன் உள்ளே வரப்போ சாண்டி கலாய்க்கிறாரு, என்ன சார் காதில் ரத்தமா, காதில் மட்டுமா கழுத்திலேயே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வனிதாவை கவுண்டர் அடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. இப்படி தான் இன்றைக்கி எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து கட் பண்ணால் நம்ம கமல் சார் என்ட்ரி, மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே வர்றாரு. வழக்கமாக அகம் டிவி வழியே அகத்திற்குன்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு தான் போவாங்க, இந்த தடவை மியூசிக் போடாமல் பட்டுன்னு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் பார்த்தா நம்ம சாண்டி ஜாலியாக பத்துன்னு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன சாண்டி அப்படின்னோடனே பதறி அடித்து எந்திக்கிறாரு. சார் சொல்லியிருக்க கூடாதடா துரோகிங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை வழக்கமாக நாங்கள் தான் இது பண்ணுவோம், நாங்கள் இந்த தடவை வேணுக்குனே தான் அப்படி பண்ணோம், என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அனந்த சயனத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கலாச்சி ஒரு என்ட்ரியை கொடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறமா ஃப்ரூட்டி காலர் ஆஃப் த வீக்கு. ஃப்ரூட்டி காலர் ஆஃப் த வீக்குக்கு இந்த வாரம் யாருக்கு க்வெஸ்சன் போச்சுன்னா நம்ம கவினுக்கு. கவின், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே ஓகே தான், பட் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு தடவை கூட தேர்வாகலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மரும் வாங்கினவே இல்லையே இந்த ஒரு வீக்கில் கூட, ஏன் அப்படின்றாரு. அதை கேள்வி கேட்டோடனே கவின் மூஞ்சே மாறிடுது. ஆமாம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்று இருக்குல்ல, நம்ம எங்கே தான் கண்டோம், வந்ததுலேருந்தே காதல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியே. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று தான் எனக்கு வந்து எல்லாம் தெரியுது, நான் வந்து இதுக்கு மேலே அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறேன் அப்படின்றாரு. எனக்கான பதில் தெரியல அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ணுறாரு மிஸ்டர் கவின். இது சொன்ன உடனே கமல் சாரு, கேட்டிங்களா என்ன உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு, நாங்களும் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறோம், சீக்கிரமாக பார்ப்போம் அப்படின்ட்டு கவினை பூஸ்டப் பண்ணுறாப்புல. அதுக்கு அடுத்ததாக நம்ம சாட்சியை மேலே கூப்பிட்டு, ஏன்னா கவினுக்கு அடுத்து சாட்சி தானே வரணும், சாட்சியை மேலே கூப்பிட்டு பேசுகிறாரு. சாட்சி மேலே வந்துட்டு உள்ளே வந்ததுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிற விதமாக, நான் யாரையும் மரியாதை இல்லாமலாம் பேசலை சார், நான் வந்து வெளியே போயிட்டு உள்ளே போகிறப்ப எந்த ஒரு வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதாவது கவினை சாட்சியை வந்து போனதுலேருந்து இல்ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கான பதிலாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கவின்கிட்ட சொல்கிறாங்க, இது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் வெளியே வந்துட்டேன், இந்த 50 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தது வந்து என் வாழ்க்கையோட பாடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொற்பொழி பார்த்துட்டு சாட்சி அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததா ஒஸ்ட் பர்ஃபார்மர், என்ன கவின் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை டக்குன்னு கமல் சார் கவின்கிட்ட கேட்க, அப்படி இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணலை, எனக்கு வந்து கண்ணு தெரியாதனால நான் தைக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாப்புல. அதுக்காக இல்லை, அவருக்கு உத்து பார்க்குறப்ப மைக்ரேன் வருமா, அதனால் அவர் தைக்க மாட்டாராம், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத நானே ஒத்துக்கிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி கவின் அவர் சைடில் இருக்கிறத சொல்கிறாரு. இது தானே தற்கொலை இல்லை, நான் உண்மையாகவே ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற விஷயத்த கவின் இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாப்புல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேம் வழக்கமாக வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் இந்த கேமில் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, இந்த தடவை முகினும் தர்ஷனும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு விளையாடினாங்க, இப்படி கூட விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. இங்கே ஒரு ரத்த கலைபரமே ஓடி இருக்கும் வேறு யாராவது இருந்திருந்தா, ஆனால் அதெல்லாம் ஓடாமல் இவங்க ரொம்ப அழகாக பார்த்துட்டாங்க, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகினுக்கும் தர்ஷனுக்கும் நம்ம கமல் சார் பாராட்டுக்களை தெரிவிக்கிறாரு. அதுக்கடுத்ததா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத வனிதா, என்ன வனிதா நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோடனே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னோடனே இப்படி கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஷெரீனும் தர்ஷனும், இல்லை நாங்கள் வந்து இவங்க பேரை சொல்லவே வேணான்ற மாதிரி தான் இருந்தோம், ஏன்னா யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்டில் வந்து வனிதா விட நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஷெரீன் சொல்கிறாங்க. தர்ஷன் வந்து நான் சேரனையும் ஷெரீனும் தான் சொல்லலாம்னு நினச்சேன் பட் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆனால் இங்கே உள்ள புந்து நம்ம சேரன் ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு.
அதாவது 90% அவங்க சொன்னதை ஒத்துக்கலாம் சார் அப்படின்ட்டு. ஏன் அவங்க சொன்னதை ஒத்துக்கலாம் அப்படின்னா, வனிதா உள்ளே போந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன், நான் இப்படிலாம் ப்ளே பண்ணேன், அதனால தான் நானே என்னை பெஸ்ட் பர்ஃபார்மராக நாமினேட் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ நாள் அதான நடந்தது, அவங்கவுங்களே அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கணுமே அப்படின்ற மாதிரி வனிதா சொன்னாங்க. இதை சேர் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமாம் சார் அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க தான், உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறப்ப நானும் வேணாம், அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நானே பெஸ்ட் பர்ஃபார்மராக வர்றது எனக்கே பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தன்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ வனிதா செலக்ட் ஆனதில் சேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷெரீனுக்கும் தர்ஷனுக்கும் தான் பிரச்சனை. பட் தர்ஷனும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் அந்த நேரத்தில் வந்து வனிதா சொன்னதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி பேசவே இல்லைன்னு எனக்கே தெரியல, விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தர்ஷனும் இங்கே சொல்கிறாரு. ஸோ நம்ம வனிதா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆனதில் இப்போதைக்கு பிரச்சனை ஷெரீனுக்கு மட்டும்தான். அடுத்ததாக நம்ம ஷெரீன் கிட்ட, என்ன ஷெரீன் டிஷர்ட் வரலன்னு சொல்லிட்டு ஒரே அழுகையாமல் என்ன மேட்ரு அப்படின்றாரு. ஆமாம் சார் இந்த வீட்டில் குரூப்பிசம் இருக்குது, எல்லோரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டாங்க அப்படின்னு ஷெரீன் அவங்க சைடில் இருக்கிறத சொல்கிறாங்க. இமீடியட்டாக சாண்டியை கூப்பிட்டு, சாண்டி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி கமல் சார் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சாண்டி சொல்கிறாரு, சார் 6 டிஷர்ட் தான் சார் வந்தது, உள்ளே வந்த அபி எல்லாத்தையும் பிடுங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேரன் டக்குன்னு உள்ளே போந்து, இல்லை சார் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டாப்புல, கவலைப்படாதீங்க இந்த டிஷர்ட் விஷயத்துக்கெல்லாம் அசிங்கமாக அடிச்சுக்காதீங்க, பிக் பாஸ் டிஷர்ட்ஸு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும், அதுவும் உங்கள் மூஞ்சே போட்ட டிஷர்ட்டு ஜாலியாக போட்டுன்னு சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இமீடியட்டாக விருது வழங்கும் விழாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆளுக்கு ஆளுக்கு வந்து மிருகங்கள் பேரை வச்சு விருது வழங்கினாங்க, பெண்ணாச்சு அப்படின்ற மேட்ரை சொல்கிறாரு. அவர் சொல்கிற பே வனிதா உள்ளே பூந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அட இருமா நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் பார், நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். அதாவது வழக்கமாக நான் பண்ணுறத இன்றைக்கி தலைவர் பண்ணார், ஆகவே சந்தோஷமாக இருந்தது. அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது இருக்கட்டும், லாஸ்ட்லியாவை போயிட்டு கேள்வி கேட்குறாரு, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்லை சார் அவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல அதனால் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் சொல்லலை அப்படின்ற மாதிரி லாஸ்ட்லியா சொல்கிறாங்க. நம்ம கமல் சார் இந்த இடத்துல லாஸ்ட்லியாவுக்கு அவரை வச்ச எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, என்னையும் பச்சவந்தின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு கமல், கெமிலியான் அவார்டு அப்படின்லாம் இருக்கும் சம்டைம்ஸு, ஏன்னா அந்த பாத்திரமாகவே மாறி நடிக்கிறதுனால அந்த அவார்ட் கொடுப்பாங்க. இது பெருமையான விஷயம் தானே, இதுக்கு ஏன் வருத்தப்படணும், எப்போவுமே வந்து தப்பான கண்ணோட்டத்தோடய பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்லியாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம மோகன் வைத்யாவுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. வயசு வயசுன்ற மேட்ரெலாம் வச்சு அடிக்கடி பேசாதீங்க, வயசு வயசுன்ற மேட்ரை வச்சு பேசுகிறப்ப உங்களை மொக்க பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஆல்ரெடி உள்ளே பண்ணாங்க இல்லை அதே மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், இந்த இடத்துல வயசு அப்படின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. சாட்சி எழுந்திரிச்சு அவங்க கருத்தை இங்கே பதிவு பண்ணுறாங்க. இப்படிலாம் போயிட்டு இருந்தப்ப மோகன் வைத்யாவுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாரோ அதே மாதிரி லாஸ்ட்லியாவுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் சில இடத்துல வந்து டெம்பர்மெண்ட் ஆகக்கூடாது, வயசு அப்படின்றதுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் ஆகணும், அதுதான் வந்து முறை. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வயசுக்கான மரியாதை கொடுக்குறப்ப அவங்க மதிக்கலைன்னா அவங்க தான் உங்களோட சின்னவங்க, அதுவும் கையெடுத்து கும்புற மாதிரி, அதாவது நக்கீரர் மாதிரி வந்து இந்த இடத்துல பேசிட்டு புத்திசாலித்தனமாக பேசிட்டு போயிடணும் அப்படின்றத கமல் சார் இங்கே பதிவு பண்ணுறாரு. மோகன் வைத்யாவுக்கும் மொக்க கொடுக்குறாரு, லாஸ்ட்லியாவுக்கும் மொக்க கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு தான், ஆனால் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், அதை தான் வந்து இங்கே கமல் சார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸும் கொடுக்குற மாதிரியே நம்ம வனிதாவுக்கும் அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னென்னா கழுத புலி அப்படின்ற இதை வந்து நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, கழுத புலின்றது வந்து ஒரு கேவலமான இது கிடையாது, அதுக்கு தான் வந்து சிங்கத்தோட தாடை மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான தாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன்லாம் பண்ணி நம்ம லாஸ்ட்லியா மோகன் அதுக்கப்புறமா நம்ம வனிதா எல்லாருக்குமே தலைவர் விருது வழங்கும் விழாவை பற்றி அட்வைஸை கொடுத்து அந்த மேட்டரை அப்படியே முடிச்சு விட்டுட்டு அப்புறம் எவிக்ஷன் அந்த டென்ஷனில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராப்பில் எல்லோரும் அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க, பதட்டமாக வராங்க. பதட்டமானவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கருத்து கேட்குறாரு. அதில் நம்ம முகின் செம்மையாக பேசுகிறாருங்க, ரொம்ப போல்டாக, சார் நான் தன்னம்பிக்கையாக இருக்கேன் சார் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு, வெரி குட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க, ஷெரீன் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் மாட்டியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ண எப்படி எமோஷன் சொல்லுங்கள் அப்படின்றது அப்படின்லாம் வந்து நம்மளை பயன்படுத்துகிற மாதிரியே பண்ணி காட்டினாங்க, சூப்பரு. அதுக்கடுத்து சேரன், சார் நான்லாம் வந்து எவ்வளோ தடவை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் நெக்லவே சொல்கிறாரு. லாஸ்ட்லியா நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்றாங்க, கவினும் நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்றாங்க. இப்படி எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டுட்டு யாரை காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு மேட்ருக்கு வரப்ப தன்னம்பிக்கையாக பேசினவங்களை தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முகினை காப்பாற்றுறாரு, அப்புறம் பேன்னு பயந்த நம்ம ஷெரீனை காப்பாற்றுறாரு, அதுக்கப்புறமா கவினையும் காப்பாற்றுறாரு. கவினை காப்பாற்றுறப்ப தான் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா கவின் சந்தோஷம்லாம் பண்ணல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு.
ஐயோ நம்ம லாஸ்ட்லியா வெளியே போயிடுமோ அப்படின்னு டென்ஷன் ஆனாரா, இல்லை சேரன் வெளியே போயிடுவாருன்னு டென்ஷன் ஆனாரா தெரில. ஆனால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு சட்டுலாக போய் ஓரமாக உட்காந்துட்டப்பில் அதுக்கடுத்து லாஸ்ட்லியா சேரன் ரெண்டு பேரில் யார் வெளியே போவீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கப்ப டக்குன்னு சேரன் தான் சொல்லிட்டு கார்டு எடுத்து காட்டப்பில் உடனே லாஸ்ட்லியா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாசம் இருந்ததா பொய்யா அதெல்லாம் வந்து நம்மளோட கருத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். பட் இன்றைக்கி அவங்க அழுதது உண்மையான பாசம் இருக்கும், அவங்களுக்கு எப்படி அழுக வருமோ அதை மாதிரி தான் அவங்க அழுதாங்க. ஸோ அவங்க அழுகிறாங்க ஒரு சைடு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, கவின் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் மக்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. யார் அந்த பீஸு? நம்ம வனிதா தான். மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஓட்டு, என்ன பிக் பாஸு, என்ன இப்படி பண்ணுறாங்க, உங்களே வெளியே அனுப்பிட்டாங்க. இது எப்படி இருந்ததுன்னா வனிதாவுக்கு டர் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் கண்டிப்பாக இவங்களை துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் டென்ஷன் ஆகி லபோ திபோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா சேரன் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு கேமரா முன்னாடியே வந்து நின்றுட்டு, ரொம்ப நன்றி பிக் பாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, உங்கள் வாய்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்லியாவை ரொம்ப சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு, லாஸ்ட்லியா சமாதானமே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் உடச்சிட்டு பிரியா விடை பெற்று சென்று விட்டார் சேரன். பட் வனிதா மட்டும் கத்திக்கிட்டே இருக்காங்க. வனிதா நேராக உள்ளே போயிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட இதை வைக்கிறப்ப பிக் பாஸ் கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு என்னை கூப்பிட்டு வந்து வச்சு காமெடி கிமெடி பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களை வச்சு யாரும் காமெடி பண்ணல மேடம், நீங்களே காமெடி ஆகிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணிச்சு. அவங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு டென்ஷன் ஆகி வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பிரேக் விட்டுட்டு அந்த கலைபுரத்தெல்லாம் முடிச்சுட்டு சேரனை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாரு. ஸ்டேஜுக்குள்ளே வந்தவொடனே அகம் டிவி வழியை அகத்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் பார்க்குறாரு. லாஸ்ட்லியா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரன் ஆறுதல் சொல்கிறாரு. வனிதா வந்து நான் அடுத்த வாரம் வந்துடுவேன் சார், இந்த டர்ரு தான் அங்கே அந்த பயத்தில் தான் கத்துனது, இப்போ நல்லா தெரியுதா, நான் அடுத்த வாரம் வந்துடுவேன் சார், உங்களையே கொட்டி வெளியே அனுப்பிவிட்டாங்க, என்னெல்லாம் கண்டிப்பாக உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் அவருக்கு சமாதானம் சொல்கிறாரு நம்ம சேரன். எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கிளம்புறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம சேரனுக்கு ஒரு புது ட்விஸ்ட்டு காத்திருக்குது. டக்குன்னு பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் வருது, உங்களுக்கு ஒரு புது பரிமாணம் இருக்குது, அதாவது நம்ம போட்ட டைட்டில் புது பரிமாணம் இருக்குது, நீங்கள் வந்து சீக்ரெட் ரூமுக்கு போகிறீங்க அப்படின்ற விஷயத்த பிக் பாஸ் சொல்கிறாரு. சேரனும் ஒத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்றாரு. கமல் சார் வாழ்த்துக்கள் சொல்லி சேரனை பிக் பாஸ் ரூமுக்கு அனுப்பி விட்டோடனே சேரன் ஜாலியாக கிளம்பி உள்ளே போகிறாப்பில் கமல் சாரு மறுபடியும் வந்து சீக்ரெட் ரூமுக்குள்ளே இருக்க சேரனுக்கு டிவி மூலமா வராரு. வந்துட்டு அங்கே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு எப்படி இருக்குது, இது ஒரு ஜெயில் மாதிரி தான், பட் இது பண்ணுங்கள், இப்போ நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்லிவிட்டு அவரும் விடை பெற்றார். இன்றைக்கி எபிசோடும் முடிஞ்சது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி உள்ளே ஏழு பேர் இருக்காங்க, சேரன் சாரு சீக்ரெட் ரூம்குள்ளே இருக்காரு. இது எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் யார் யாரெல்லாம் வந்து சேரன் சாரை பற்றி தப்பாக பேசி மாட்டிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப் தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.